தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அவர் மின்சார பல்பினுள் வைக்கக்கூடிய ஒரு இழையை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்தார். அந்த இழை மின்சாரம் பாய்ந்ததும் ஒளிர வேண்டும், அதே சமயத்தில் பல நாட்கள் நீடித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு இழையாக பல்பினுள் வைத்து சோதனை செய்து பார்த்தார். சரியாக இல்லாத இழையை ஜன்னலுக்கு வெளியே வீசிவிடுவார். அந்த ஜன்னலை ஒட்டி ஏராளமான இழைகள் குவிந்து கிடந்தன. இது நடந்தது 1869 ஆண்டு. 13 மாதங்கள் சரியாக இழையை உருவாக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். மின்சாரம் பாய்ச்சப்படும் போது அதை தாங்கி ஒளிரக்கூடிய இழையை கடைசியாக கண்டுபிடித்து விட்டார். எவ்வாறு கண்டுபிடித்தார் தெரியுமா? வெளியே எரிந்து கிடந்த பொருட்களில் எடிசன் ஒரு சிறிய கரித்துண்டை எடுத்து தாருடன் கலந்து அதை ஒரு திரியில் தோய்த்தெடுத்தார். இந்த கரி கலந்த திரியை நான் ஏன் முயற்சிக்க கூடாது என்று எண்ணினார். அப்படிப்பட்ட இழையை 5 மணி நேரத்தில் உருவாக்கி ஒரு அச்சில் வார்த்தெடுத்தார். ஆனால் அச்சை விட்டு எடுத்ததும் அது இரண்டாக உடைந்து விட்டது. மறுபடியும் விடாமுயற்சியுடன் பருத்தி நூலுடன் கார்பனை கலந்து இழையை உருவாக்கினார். அதை வெற்றிட கண்ணாடி பல்பிற்குள் வைக்க 2 நாட்கள் இரவும் பகலும் கண்ணுறங்காமல் உழைத்தார். இப்பொழுது அந்த பல்பில் மின்சாரத்தை செலுத்தினார். என்ன ஆச்சரியம்! பல்பு ஒளிர்ந்தது. தோல்வி ஒரு முடிவல்ல, அது வெற்றிக்கு அருகாமையில் உங்களை கொண்டு வருகிறது. வாழ்க்கையில் அடிபடுவதால் அது தோல்வி அல்ல, ஆனால் அதிலிருந்து எழுவதுதான் வெற்றி களிப்பை தரும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நாமும் முன்னேறுவோம் வெற்றி படிகளை நோக்கி.